ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாமணி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஃபார்முக்கு தான் போகிறோம். அது எங்கே இருக்குன்னா துபாயிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அந்த ஃபார்ம் பேர் வந்து அல் புனானியம். நீங்களும் துபாயில் இருந்தனா கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போனதும் டிக்கெட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குகிறாங்க. வாங்கிட்டு நம்ம உள்ளே போனதுக்கப்புறமா நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணது இதில் நம்ம ஒரு கொடுக்காப்படி கடந்தது. ஸோ அதை பார்த்ததும் வண்டியை நிப்பாட்டி ஃபஸ்ட்டு நாங்கள் அதை நிறைய கொஞ்சம் கை நிறைய பறித்து எடுத்துக்கிட்டோம். கொடுக்கப்பள்ளியெலாம் நிறைய பறிச்சிட்டு காரில் எடுத்துட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அந்த வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே போக போக நல்லா கூலாக இருந்தது, பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில பேரெல்லாம் மார்னிங்கே ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்களோட இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த குழந்தைகள் விளையாடுறதுக்கும் ப்ளே ஏரியாலாம் சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை, ஸ்விம்மிங் ஃபூல்லாம் வச்சுருந்தாங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக விளையாடுறதுக்கு, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா இங்கே குதிரை, ஒட்டகம், அப்புறமா வாத்து, கோழி, அப்புறம் மாடு இதெல்லாம் ரொம்ப வச்சுருந்தாங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நின்று நாங்கள் இப்போ சும்மா விளையாடிக்கிட்டு ப்ளே பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒட்டகத்துக்கிட்ட வந்தோம். ஒட்டகத்துக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் பார்க்க பயமாக இருந்தது. கழுத்து ரொம்ப நீண்டுக்கிட்டு வெளியே வர வந்தது கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்புறமா கொஞ்சம் புல்லெல்லாம் எடுத்து கொடுத்தோம். ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது, ஆனால் அதுக்கப்புறமா ஓகே, அது ஒன்றும் பண்ணலை, அதனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறமா என்னோடய அம்மா பசங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொடுத்தாங்க, ஆனால் அது நல்லா ஜாலியாக இருந்தது. இங்கே கொஞ்சம் நேரமாக பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் இதோட வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நிறைய டேட்ஸ் எல்லாம் நிறைய காய்ச்சிருந்தது. அது மரத்தில் காய்ச்சிருக்கிறது பார்க்கவே ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய ப்ளே ஏரியாலாம் இருந்தது. ஸோ அதை பார்த்தோம்னா நாங்கள் அடுத்து அங்கே போகலான்னு சொல்லிட்டு போனோம். போகிற வழியிலேயே குதிரையில் வந்து சவாரி பண்ணி போயிட்டு இருந்தாங்க. குதிரையை பார்த்ததும் என் பையனும் குதிரையில் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தோம். சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தோம். உள்ளே போனால் அதுக்கடுத்து வந்து தக்காளி, கத்திரிக்காய், பாவக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பறக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் போய் கொஞ்சம் நிறைய பறிச்சிட்டு வந்தோம். இது ஃபுல்லாக பச்சை மிளகாய் போட்டிருந்தாங்க. இதில் பச்சை மிளகாலாம் பறிச்சதுக்கப்புறமா இது சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே வரிசையாக நிறைய போட்டிருந்தாங்க கத்திரிக்காய் பாவக்காய்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து கத்திரிக்காய் பாவக்காய்லாம் கொஞ்சம் விளையலை. ஸோ அப்படியே பார்த்துட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு விளையாட்டு தான் நாங்கள் நிறைய பறிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணி பறிச்சுட்டு வாங்க. இங்கே எல்லாமே ஃப்ரீ தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பெட்டியெல்லாம் கொண்டு வந்து நிறைய எடுத்து பறிச்சுட்டு கொண்டு போயிட்டு இருந்தாங்க.
ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் லாஸ்ட்டாக குழந்தைங்க ப்ளே ஏரியாவுக்கு வந்தோம். இங்கே வந்து சார்ஜஸ் வந்து எப்படின்னா, அந்த ட்ரெயின் அப்புறம் இந்த குழந்தைங்க விளையாடுற அந்த கார் ரேஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே 10 ரியால் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் உள்ள ஸ்விம்மிங் பூலில் ஒரு ஆளுக்கு வந்து 30 ரியால் சொன்னாங்க. ஸோ நாங்கள் போகும்போதே ரொம்ப லேட் ஆகிட்டு, நாங்கள் அங்கே எல்லா இடத்தையும் சுற்றிட்டு இங்கே உள்ளே வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. காரை பார்த்துக்கணும், எனக்கும் காரில் போகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ நானும் என் குழந்தைகளும் நல்லா விளையாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து என் பசங்களும் இந்த இதில் போயிட்டுருந்தாங்க, எனக்கும் போகணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் அவர் சொல்லிட்டாரு, குழந்தைங்க மட்டும்தான் அலௌடு, பெரியவங்களாம் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்விம்மிங் பூல் போகலான்ட்டு இருந்தோம், ஆனால் வந்து ரொம்ப லேட் ஆகிட்டனால எல்லாம் க்ளோஸ் பண்ண போயிட்டாங்க. இது பக்கத்துலேயே இங்கே விளையிற காய்கறிகள்லாம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. நார்மலாக நம்ம வாங்குகிற சூப்பர் மார்க்கெட்டை விட இங்கே வந்து ரொம்ப ரேட்டும் கம்மி, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. நீங்களும் ஜுபையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சுதாமணி லைஃப் ஸ்டைலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.